ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். லியோ அதை விட பயங்கரமா இருக்கு. ப்ரிப்பேர் ஃபார் பேட்டில். காலையில் அலாரம் அடிக்குதா இல்லை மேனேஜர் கால் பண்ணுறானான்னு தெரியாமல் அவசர அவசரமாக எழுந்திரிச்சு பல்ல வலைக்கு பாத்ரூம் போயிட்டு ஆஃபீஸ் போனால் இந்த உலகத்தில் இருக்கிற நம்மளோட ஒட்டுமொத்த பிரச்சனையும் அங்கே தான் வந்து கிரியேட் ஆகும். அங்கே நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், ஓவர் டிப்ரெஷனாக இருக்கும். சரி வேணாண்டா அந்த வேலையே வேணாம், குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும். அப்படின்னா மாதம் 3ஆம் தேதி இஎம்ஐக்காரெல்லாம் வந்து வாசலில் நிற்பான். எனக்கு பைக் இஎம்ஐ கொடு, மொபைல் இஎம்ஐ கொடு, அது கூட இதை கூட சொல்லிட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவானுங்க. பரவாயில்ல இந்த வேலையே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சு இருக்கணும். ஆஃபீஸை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகணும். அப்படின்னா 30 வயசாகுது, இன்னும்மா கல்யாணம் பண்ணாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. வச்சுக்கிட்டா வந்தவங்க பண்ணுறோம், வாங்குற 27,000 சம்பளம் இஎம்ஐக்கே போகுது. அந்த 3000 வச்சு பெட்ரோல் போட்டு அதை போட்டு இதை போட்டு சொல்லி ஓட்ட வேண்டியிருக்கு. இதில் எங்கேருந்து போய் நான் வரவளை வர பார்த்துக்கிறது? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உடம்புல வேறு இருக்கக்கூடிய பிரச்சனை. உட்காந்தா இன்றைக்கி எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, முட்டியை தூக்கும் போது டக்கு டக்குன்னு சவுண்டு வேறு கேட்குது. இத்தனை பிரச்சனையை வச்சுக்கிட்டு சரி ஒரு 10 நிமிஷம் மொபைல் யூஸ் பண்ணணும்னு சொல்லி மொபைல் எடுத்து உட்காந்தா லியோ எத்தனை எங்கே தான்டா போகிறது அப்பா சாமி. சோஷியல் மீடியாவை திறந்தாலே லியோ 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 லியோன்னு எங்கே போனாலும் லியோட அப்டேட் தான். படம் எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுது, யார் நடிக்கிற, என்ன நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருக்கு. எதனால் இந்த ஹைப்பு? லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறங்கிறதுனால லியோ படத்துக்கு இந்த ஹைப் இருக்கா, இல்லை தளபதி நடிக்கிறார் அப்படிங்கிறதுனால லியோ படத்துக்கு ஹைப் இருக்கா? கரெக்டு தான் தலை, லியோவுக்கு ஹைப் இருக்கிறதுலாம் உண்மை தான். அதனால் அது லோகேஷ் கனகராஜுக்காக ஹைப் இருக்கா இல்லை தளபதிக்காக ஹைப் இருக்கா அப்படிங்கிற அந்த குவஸ்டினே வந்து தப்புங்க. ஏன்னா தளபதி யார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தெரியும், லோகேஷ் கனகராஜ் யார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தெரியும். ரெண்டு பேர் சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலிமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இதில் வந்து தளபதியை நம்ம அதிகபட்சமாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் இந்த ஒரு சாம்ராஜ்யத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக எத்தனை அவமானங்களை சந்திச்சிருக்கிறாரு, எத்தனை தடைகளை வந்து தாண்டி வந்திருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும். லோகேஷ் கனகராஜ் ஓகே, நல்ல ஒரு க்ரியேட்டிவ் பர்சன், சமீபத்தில் இருந்தே ஒரு நல்ல மக்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறாரு. என்ன இருந்தாலும் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன பண்ணால் பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சதுனால தான் மாநகரம் படத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு. கைதியாக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கட்டும், இப்போ இருக்கிற விக்ரமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவ்வளோ பர்ஃபெக்டாக என்ன கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பண்ணுறாரு. அந்த விதத்தில் லோகேஷ் கனகராஜ் வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும் இல்லையா? கரெக்ட் கரெக்ட். அவரோட கிரியேஷன் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து பிடிச்சிருது. அது தளபதிக்குமே பிடிச்சிருக்கு. லோகேஷ் கனகராஜோட டைரெக்ஷன் தளபதிக்கு பிடிச்சதுனால மட்டும்தான் அவர் ஒரு கூட பிறக்காத ஒரு தம்பி மாதிரி கூடவே வச்சிட்ருக்கிறாரு. இந்த படத்தில் முழுக்க முழுக்க நீயே டைரக்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ உரிமையாக வந்து கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இப்போ தளபதி எங்கள் தளபதியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு சில நீட்ஸ் தேவைப்படும். தளபதி வந்து ஸ்க்ரீனில் வந்து இப்படி பண்ணால் தான் பிடிக்கும், அப்படி பண்ணால் தான் பிடிக்கும், ஓப்பனிங் சாங், ஓப்பனிங் ஃபைட் இருந்தால் தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் தளபதியும் வந்து அந்த மூவிஸ்லலாம் சீன்ஸ் வைக்கிறாங்க. பட் ஆனால் லியோ படத்தில் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓ, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற மாதிரி லோகேஷோட ஃபுல் க்ரியேஷனுக்கு தீனி போடுற மாதிரி லியோ படம் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இல்லை? ப்ரோ, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்தோட ஃபுல் கிரெடிட்ஸ் யாருக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா டைரக்டருக்கு தான் போகும். என்ன தான் ஹீரோ வந்து ஆன் ஸ்க்ரீனில் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும், லவ் பண்ணாலும், அடி சண்டைலாம் போட்டாலும், டைரக்டரோட டைரக்டர் க்ரூம் பண்ணுற மாதிரி தான், டைரக்டர் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி தானே ஹீரோ வந்து நடிக்கிறாரு. அப்போ அது டைரக்டர் ஃபிலிம் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது கொஞ்சம் உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்போது இப்போ இந்த லியோ படம் வந்து தளபதி விஜய் அவர்களோட படம் இல்லை, லோகேஷ் கனகராஜோட? இல்லை 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 ப்ரோ. இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் படம் லியோ அப்படிங்கிறது முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜ் படம் அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ் அஃப்கோர்ஸ், ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு முழு உரிமை இருக்கும். ஏன்னா அவர் தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த படத்தை வந்து பார்க்குறாரு, செதுக்கிறாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும், கடைசி வரைக்கும் அவுட்டில் உட்காந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும், அது ஃப்ளாப் ஆனாலும் ஹிட் ஆனாலும் அது டைரக்டர்ஸ்க்கு தான் பொருந்தும். ஆனால் இது லோகேஷ் கனகராஜ் படம் மட்டும் சொல்ல முடியாதுல்ல, அதில் நடிக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களோட படம்னு சொல்லணும், மியூசிக் போடுற மியூசிக் டைரக்டரோட படம் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு எங்களுக்கு என்ன அப்படி தோணுதுன்னா லோகேஷ் கனகராஜும் தளபதியும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொசைட்டியில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது லோகேஷ் கனகராஜ் படம் அப்படின்னு மட்டும் வரக்கூடாது, நம்ம தளபதி விஜய் அவர்களோட படம் மட்டும் வரக்கூடாது. ஏன்னா ஃபேன்ஸ் நாங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவோம்ல. என்னதான் இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ்னு ஒரு நல்ல டைரக்டர் இருந்தாலும் தளபதி எங்களுக்கு தளபதி தானே, அது எப்படி லோகேஷ் கனகராஜ் படம்னு சொன்னால் விட்டுருவோம்? இது தளபதி லோகேஷ் கனகராஜ் அவர்களோட படம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அவர்கிட்ட ஒரு பேட்டியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, லியோ படம் வந்து 1000 கோடி வசூல் பண்ணுவான் அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியலங்க,
மக்கள் வந்து 150 ரூபா கொடுத்து படத்தை பார்க்கறதுக்காக வர்றாங்க. அந்த 150 ரூபாய்க்கு நான் வந்து ஒருத்தர் ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அவர் ஒரு நல்ல டிரெக்டர் அப்படிங்கிறத தாண்டி அவருக்குள்ளே இருக்கிறது வந்து மக்களோட பணத்தை வந்து வீணடிக்கக்கூடாது, அந்த நல்ல ஒரு மனிதாபிமானமும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி மனிதர்கள் கை வைக்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே கண்டிப்பாக வந்து ஹிட்டு தான் ஆகும். ஸோ அந்த வகையில் லோகேஷ் கனகராஜ்காகவே இந்த படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரியும் நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க. தளபதிக்காக ஒரு சைடு ஓடினாலும் லோகேஷ் கனகராஜுக்கும் ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆஸ் அ தளபதி ஃபேனாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கரெக்ட் ப்ரோ. அந்த விஷயத்தில் லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிறவர் வந்து டைரக்டரை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷனாக தான் வந்து எல்லாத்துக்கும் தெரிகிறாரு. ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, இப்போ கூட பாருங்களேன், எங்களுக்கு என்ன ஒரு ஹைப் ஆயிடுச்சுன்னா, விஜய் ஃபேன்ஸ்க்கு என்ன ஒரு ஹைப் ஆயிடுச்சுன்னா, ஜெயிலர் வேறு 600 கோடி அடிச்சிருச்சு, லியோ அந்த 600 கோடி அடிக்கலைன்னா ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் எங்களை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு சமீபத்தில் சம்பவங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு, அதை நீங்களே வந்து பார்ப்பீங்க. அந்த மாதிரி இப்போது ஒரு மூவி வந்து வந்துருச்சுன்னா ஒரு 1000 கோடி பட்ஜெட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸே வந்து க்ரியேட் பண்ணுறதுனால மேபி அதனால் அந்த டைரக்டர்ஸும் அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்களோ என்னமோ, ப்ரொடியூசர்ஸும் அந்த மாதிரி போயிடறாங்களோ என்னமோ. ஆனால் அந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அண்ணன் வந்து மக்கள் கொடுக்குற 150 ரூபா தான் முக்கியங்கிறத ஸ்ட்ராங்காக இருந்தார்ல, அந்த விதத்தில் எங்களுக்கு கம்பல்சரி நம்பிக்கை இருக்குது லியோ வந்து ஓஹோன்னு வெற்றி வரப்போகுது. அவரோட நல்ல மனசுக்காகவும் தளபதியோட நல்ல ஒரு உரையாடலுக்காகவும் நல்ல ஒரு ஆக்டிங்காகவும் எல்லாம் ஓகே ப்ரோ. லியோ படம் வருது, தளபதி விஜய் நடிக்கிறாரு, லோகேஷ் டைரக்ட் பண்ணுறாரு, எல்லாம் ஓகே. ஆனால் அந்த செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஹெவியாக போயிட்டுருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷம் பற்றியும் நீங்கள் விஜய் சாரோட படம் வருது, லியோ வருது, லியோ வருது, லியோ வருன்னு தான் இருக்கீங்க. உங்களோட பர்சனல் லைஃப்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, குடும்பத்தை பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஓகே வீக்கெண்ட் டேஸில் போகணுமா, படத்தை பார்த்தோமா, என்ஜாய் பண்ணுமா, வந்தோமான்னு இல்லாமல் அது வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக இறங்குறீங்க, ஃபேன்ஸ் ஃபைட்லாம் நடக்குது, மற்ற ரசிகர்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வம்பளுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டாக்கும் வந்து சொசைட்டியில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஏன், அதெல்லாம் தாண்டி செலப்ரேஷனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே வந்து பாலை ஊத்துறது, பட்டாசு வெடிக்கிறது, மாலையை போடுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய காசை போட்டு செலவு பண்ணி எடுக்கிறீங்க, நிறைய சேதங்கள்லாம் நடைபெறுது இல்லைங்களா. இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்குது. என்ன என்ன கன்னிசாக அதுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறீங்க? கரெக்டு தான் ப்ரோ. அந்த மூவி வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, அது கரெக்டுன்னு கூட சொல்ல முடியாது. லைக் என்னதான் இப்போ நம்ம தலைவரோட படம் வருது அப்படின்னா அதை செலிப்ரேட் பண்ணுறது நம்மளோட ஒரு ரசிகனா, ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்னா ஒரு ரசிகனா என்ன பண்ணுறோம், அவர் படம் வருது அப்படின்னா அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது உண்மைதான். எஸ் நம்ம வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அது மேபி வரும் காலங்களில் கம்மியாகும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோ. கட்டாயத்தின் அடிப்படையில் நீங்கள் தளபதி படம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. தளபதி உங்களுக்கு பிடிக்கும், லியோ படம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக வந்து படம் பார்க்கலாம். ஃபோர்ஸ் பண்ணி 2000 ரூபா காசு கொடுத்து தான் நீங்கள் வந்து அந்த படம் பார்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. 2000 ரூபா ஃபஸ்ட்டு எஃப்டிஎஃப்எஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரேட்லாம் கிடைக்குது, அதுவுமே ஃபஸ்ட்டு விற்கக்கூடாது தான், அது சட்டப்பூர்வமாக தப்பு தான். நெக்ஸ்ட் டே போய் நீங்கள் படம் பார்க்கலாமே, 150 ரூபாய்க்கு டிக்கெட் கிடைக்குமே, 200 ரூபாய்க்கு டிக்கெட் கிடைக்குமே, என்னத்தில் எல்லாத்தையும் ஒரு குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த உலகத்தில் எல்லா விஷயத்துலையும் குறை கண்டுபிடிக்கலாம், பார்த்துக்கோங்க. சரி ஓகே ப்ரோ. எண்ட் ஆஃப் தி டே லியோ அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எப்படியோ மக்கள் ஆரவாரத்தோடு எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான். லோகேஷ் கனகராஜ், தளபதி விஜய் அவர்கள் சேர்ந்து நடிக்கக்கூடிய 2வது காம்போவில் வரக்கூடிய படம் லியோ. போஸ்டர்ஸ்லாம் அந்த இன்றைக்கி கூட ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு, டெய்லி வெரியாக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ப்போம் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நார்மல் ஆடியன்ஸாக பார்த்துட்டு அப்புறமேட்டு சொல்கிறேன். என்ன ப்ரோ முடிச்சுக்கலாமா? ஆமாம் தலை முடிச்சுக்கலாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.